நடிக்கிற மாதிரி இல்லாம நம்ம வீட்டு பசங்களை பக்கத்து வீட்டு பையன் எதிர்த்த வீட்டு பையன் எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி வாழ்ந்துருக்காரு. ஹீரோவா தனுஷ பாக்கலாம், இன்னொரு தனுஷ் கேரக்டர் மாதிரி அப்படியே ஓவரால் அவரு ரேங்க் அவர் இமேஜினேஷன் வச்சிருந்த ஒரு செம்மையா நடிச்சிட்டாரு, ரொம்ப பிடிச்சிச்சு. அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியற ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் சிரிச்சிட்டே இருந்தாங்க, அது ரொம்ப நாள் ஆச்சு படம் அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு. படம் முடியும் போது போடுறாங்க ஃபிலிம் பை பிரதீப் குமார்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தியேட்டருமே கை தட்டிச்சு ப்ரோ. அதுதானே ப்ரோ சக்சஸ். நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு, கண்ணில இருந்து இப்படி தண்ணி இப்படி வருது, இங்க இருந்து வருது எனக்கு தெரியாம இப்படி தடிச்சிட்டு இருக்காரு இப்படி இப்படின்னு மொக்கையா மாட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்து இந்த படம் முன்னாடி இருந்தா மாட்டிருக்க மாட்டோம், சீக்கிரம் மாட்டிருக்க மாட்டோம். வீட்டுல வர சொல்லாம வந்துட்டோம், இருங்க நாங்க வரோம். பக்காவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம்ம என்ஜாய்மெண்ட், செகண்ட் ஹாஃபும் அதுக்கு மேல இருக்கு. இப்ப இருக்க யூத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அதே தான், 90s-க்கும் செட் ஆகும், 2K-க்கும் செட் ஆகும், கரெக்டா இருக்கு படம். நல்லா இருக்கு, மியூசிக் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு. கிளைமாக்ஸ் எப்படி ப்ரோ? கிளைமாக்ஸ் லேட்டா சென்டிமெண்ட் ஆதிரு போயிருக்காங்க, ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாதி தெரியல ப்ரோ, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எவ்வளவு அளவுக்கு சிரிக்க முடியுமோ அவ்வளவு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதோட நல்ல மெசேஜ் ப்ரோ, நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்க்கலாம், எல்லாருமே நல்லா பார்க்கலாம். காமெடி எல்லாம் எப்படி ப்ரோ? காமெடி சரியா இருக்கு ப்ரோ. இன்னொரு வாட்டி நான் பார்க்க போறேன் ப்ரோ, திரும்பி போயிட்டு. டைரக்ஷன் அதான், நான் இவர் வந்து எத்தனை பேர் அசிங்கப்படுத்தினாலும் நல்லா அவரோட கான்ஃபிடென்ஸோட நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது படம். ஹீரோயின் ஆக்டிங்லாம் எல்லாரோட ஆக்டிங்கும் பார்க்காம இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஒரு லேக் இல்லை படத்தில், எதுவும் இல்லை, எல்லாம் நல்லா போகுது. மியூசிக் ப்ரோ? மியூசிக் தார்மாராக பண்ணியிருக்காரு இவன், வழக்கம் போல் பண்ணியிருக்காரு. ஆமாம், இவன் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. வர பிகினர்ஸ்க்குலாம் இவர் தானே இன்ஸ்பிரேஷன், நல்லா பண்ணுறாருண்ணா. கரெக்டாக போச்சு ஸ்க்ரீன் பிளே, எவ்ரி திங், சினிமாடோகிராஃபி, எவ்ரி திங் வந்து நல்லா இருந்தது. அந்த ட்ரஸ்ட் த ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லைன் தான், அந்த செடி, அந்த தட் இஸ் நைஸ். நீங்க பாடம் பார்க்கணும். இப்ப இருக்க யூத்துக்குலாம் வந்து இது வந்து யா வெரி ஆப்ட், வெரி ஆப்ட் ஃபார் எவ்ரிவன். எவ்ரிவன் இன் ரிலேஷன்ஷிப் மஸ்ட் வாட்ச். ஹீரோ அப்படி நடிச்சிருக்காங்க, கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் அரே அரே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் வந்து அதாவது நடிக்கிற மாதிரி இல்லாம நம்ம வீட்டு பசங்களை பக்கத்து வீட்டு பையன் எதிர்த்த வீட்டு பையன் எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி வாழ்ந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு படத்துல. அவரு என்ன மெசேஜ், என்ன மெசேஜ்னா, ஃபோனில் இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க நிறையா. ஃபோன் வச்சுருக்கிறது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, நம்பிக்கை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியன்றது லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. சத்யராஜ் சார் தான் ஹைலைட்டு. யோகி பாபு அவர் வந்து அவரும் சூப்பர், ஹேபி பாபுவே சூப்பர். இல்லை மாதிரியே காமிச்சு கடைசியில் காமெடியாக காமிச்சிட்டாங்க யோகி பாபு. மியூசிக், மியூசிக் ரெண்டுமே சூப்பராக இருக்குது, ரெண்டு பாட்டுமே சூப்பராக இருக்குது. ஓரளவு படம் வந்து காமெடி மட்டும்தான் பார்க்கலாமா இல்லை யூத் மட்டும் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் நடுத்தரம் தான், யூத்தும் கிடையாது கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு. பயங்கரமாக இருக்கு ஒரு படம். ஆக்சுவலி அவரே ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக நடிச்சிருக்காருங்க மாதிரிலாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அது ஃபஸ்ட் டைம் நடித்தா மாதிரிலாம் இல்லை. படம் வந்து பார்க்குற ஒவ்வொரு யங்ஸ்டருக்குமே, இப்போ நீங்கள் உள்ளே போய் படம் பார்த்தீங்கனாலும் என் ஃபோனை தான் எடுத்து நோண்டுறாங்கன்னு பயம் நமக்குலாம் வரும். அந்த மாதிரி தான் படம், ஒவ்வொருத்தருமே கனெக்ட் ஆகிருக்கு, பார்க்குற பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி அப்படி தான் படம் இருக்கும். ஸோ ஓவராலாக படம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து தியேட்டரில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிரிச்சாங்க ப்ரோ ஆடியன்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் முடிய ஆரம்பித்து முடிய வரைக்கும் சிரிச்சிட்டே இருந்தாங்க, அது ரொம்ப நாள் ஆச்சு படம் அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து செகண்ட் ஹாஃப்லேயே சிரிச்சிட்டே தான் இருக்காங்க. டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸில் கோமாளியில் நமக்கு அவர் என்ன ஒரு லெசன் கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த இதுலேயும் ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஸ்பெஷலாக நல்லா எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு படம். கோமாளி விட ஒரு ரெண்டு படி மேலேயே போயிட்டு ஃபுல்லாக அவர் நல்லா அவரும் நல்லா நடிச்சிருக்காரு, காமெடியும் நல்லா கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் கருத்தூசி போட்டு அவர் ஸ்டைலில் கொடுத்துட்டாரு. சூப்பரா அவர் செட்டே இருக்குதுல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் என்ன இவரு இப்படி இருக்காருன்னு, அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லா அவரு காமெடி எல்லாம் செட் ஆயிடுச்சு. அவரு வழக்கம் போல அவர் ஸ்டைல் காமெடி எல்லாம், எல்லாருமே ராஜிகமா எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைல் காமெடி கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாருமே அது ஒர்க் அவுட் இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் இன்னும் நல்லா கனெக்ட், ஜாலியாக இருக்கும். இப்போ இருக்க யூத்துக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஆ செம்மையாக இருக்கும் ப்ரோ, சூப்பராக இருக்கும் ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சீனில் கூட நான் ஃபோன் எடுத்து நம்ம பார்க்கல, போர் அடிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீனுமே நம்ம படம் தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் ஐயோ இந்த சீனை நம்ம வீடியோ எடுக்கணுமே, ஸ்டோரி போகிறது வேணும், ஸ்டேட்டஸ் போகிறது வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு. யாருமே ஆடியன்ஸு ப்ரோ, நான் தான் சொல்கிறேன், படம் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் பேர் போடுறாங்க, அப்புறம் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அது போடுறாங்க, ஒருத்தர் கூட கிளாப் அடிக்கல, ஏன்னா அவர் புது ஆக்டர். படம் முடியும் போது
போடுறாங்க அ ஃபிலிம் பை பிரதீப் குமார்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தியேட்டருமே கை தட்டிச்சு ப்ரோ. அதுதான ப்ரோ சக்சஸ். அதான சக்சஸ். நாங்களாம் எந்திரிச்சு நின்னு கை தட்டுறோம். இதுல இவர் இருக்காருல என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. கண்ணில இருந்து இப்படி தண்ணி இப்படி வருது. இங்க இருந்து வருது எனக்கு தெரியாம இப்படி தடச்சிட்டு இருக்காரு இப்படி இப்படின்ட்டு. பழைய காலத்துக்கு போனோம் நாங்கள் எப்படிலாம் ஏமாத்தணும் அவன் எப்படிலாம் ஏமாத்தினா அதை நம்பி சொல்லி ரிவைனுக்கு போனோம். அதான் அந்த காலத்தில் மொக்கையாக மாட்டியிருப்போம் இதெல்லாம் பார்த்து இந்த படம் முன்னாடி இருந்தால் மாட்டிருக்க மாட்டோம். சீக்கிரம் மாட்டிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஹீரோவா தனுஷ பார்க்கலாம். இன்னொரு தனுஷ் கேரக்டர் மாதிரி அப்படியே ஓவரால் சூப்பரமா ஹீரோ இல்லை வேற நம்பினோம் நம்பணும் யாராக இருந்தாலும் நம்பணும் சந்தேகத்தை மட்டும் யாரையும் வச்சுக்க வேணாம் எல்லாரும் நம்பணும் அப்படின்னு சூப்பர் ஃபன்னாக இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா சிரிச்சு பார்த்து கை தட்டி ஒரு ஒரு சீன் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆ ஃபுல்லாக ஃபன்னாக தான் ஒரு போயிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்க லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இது நம்மளுக்கு நடந்தால் எப்படி இருக்குன்றதை ரிலேட் பண்ணி ஃபன்னாக ஜாலி என்ஜாய் பண்ணி தான் பார்க்குறாங்க. ப்ரோ மியூசிக்லாம் அந்த சுட்டுவேஷன் ஏற்ற மாதிரி மியூசிக் தார் மாறாக இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது ப்ரோ. இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும் வந்தேன் ப்ரோ. வெறித்தனமாக வந்தேன் ப்ரோ. செம்மையாக தெரியும் நல்லா இருக்கும். ஆ ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்காரு. அவருக்கு இது மாதிரி ஃபுல்லாக ஹீரோவாகவே நடிக்கலாம். செம்மையாக பண்ணிருக்கோம். ஆ யோகி பாபு காமெடி ஆ நல்லா தான் இருக்கு. வேற லெவல். ரொம்ப எக்ஸைட்மென்ட் ரொம்ப ஹாப்பியா இல்ல ப்ரோ. பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் படம் வந்து. ட்ரஸ்ட் தான் முக்கியம். அதுதான் கதையே. சூப்பரா இருந்துச்சு. யோகி பாபு காமெடி அல்டிமேட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக நல்லா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. அவரு அவரு ரேங்க் அவர் இமேஜினேஷன் வச்சிருந்த ஒரு செம்மையா நடிச்சிட்டாரு. ரொம்ப பிடிச்சிச்சு. அவரு 18 பிளஸ் எல்லாம் இல்ல. நான் பாக்கலானா உண்மையிலுமே ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. படத்தை ஏண்டா முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு சூப்பரா இருந்தது படம். சில படம் பார்த்தா ஏண்டா இதுக்கு வந்து உக்காந்துன்னு இருக்கும். ஆனால் படத்தை விட்டு எழுந்து வெளியே வர முடியாத மாதிரி ஆகுது. இன்டர்வல் வரையும் சிரிச்சு வயிறு கிழிஞ்சது மாதிரியே இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் எந்த வீட்டில் எப்படி நடக்குதோ அது மாதிரி இருந்தது. ரியலாக பார்த்த மாதிரி இருந்தது. கான்செப்டா ஒரு பையனையும் பொண்ணையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபோனை பார்த்தாலும் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த கான்செப்ட். விவன் மியூசிக் சும்மாவே இதை சொல்லணும்னா இப்போ லவ் மியூசிக் வேறு. ஸோ இன்னும் பெட்டர் காம்போவாக இருந்திருக்கும். மூவிஸ் ரியலி குட். தலை சும்மாவே வச்சு செய்வாப்ல இப்போ ஃபார்முக்கு வந்திருக்காப்ல. இன்னும் இன்னும் பெட்டராகவே கொடுத்துருக்காரு மூவியில். சாரி ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. அவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனா இது மூலமாக சொல்லிக்கலாம். எப்படி கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. எந்த ஒரு ஓவர் டூ பண்ணாமல் இல்லை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படிலாம் தோணல. கரெக்டாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்டும் அதில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ நல்லா இப்போ இந்த ஜென்ரேஷன் ரிலேட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூட்